உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏன் இங்க வந்த? எதுக்கு இப்படி பின்னாடியே வந்துட்டு இருக்க? அடி பாவி, கட்டுன புருஷன் இத்தனை நாள் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கானே, அவனை எப்படி இருக்கேன்னு கேப்பன்னு பார்த்தா ஏன் வந்தன்னு கேக்குற? சரி அது இருக்கட்டும், நீ எப்ப ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த? ஐயோ, கஞ்சா கேஸ்ல மாட்டா அவ்வளவு சீக்கிரம் வெளியில விட மாட்டாங்களே. உண்மையிலேயே நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிதான் வந்தியா இல்ல தப்பிச்சு ஓடி வந்தியா? ஐயோ, கொஞ்சம் வாய் மூடியா, எங்க வந்து என்ன பேசணும்னு வ்யவஸ்த இல்ல உனக்கு. சரி, நீ இப்ப எதுக்கு பதட்டமா வரன்னு எனக்கு புரியுது. ஆமா, எங்க உன் கூட வந்த பொண்ணு? நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுருமோன்னு தானே நீ பதற? ஜெயில இருந்து வந்த உடனே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. இந்த தடவை உன் வலையில பெரிய திமிங்கலமா சிக்கி இருக்கு போல இருக்கு. பட்டு புடவை என்ன, கோயில்ல கும்ப மரியாதை என்ன, நல்ல வசதியான இடமா பார்த்துதான் வலை வீசி இருக்க போல இருக்கு. ஆமாயா, நீ சொன்ன மாதிரி நல்ல வசதியான இடம் தான் இப்ப கைவசம் சிக்கி இருக்கு. இங்க வந்த வேலை மட்டும் சரியா முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகை என் கைக்கு வரும். என்ன வசந்தரா சொல்ற? ஆமாயா, இன்னும் நம்ம எவ்வளவு நாளைக்குதான் அஞ்சுக்கும் பத்துக்கும் சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. அதான் இந்த தடவை பெருசா யோசிச்சு இறங்கிட்டேன். இத மட்டும் நான் சரியா செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் அவ்வளவுதான், நம்ம மொத்தமா செட்டில் ஆயிலாயா. ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இந்த மாதிரி அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கையன், அப்புறம் நான் யாருன்ற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் பிளான் மொத்தமும் அம்பேல் தான். இப்படி புரியற மாதிரி விளக்கமா சொல்லிட்டா நான் ஏன் உன்னை தேடி வர போறேன்? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, யாராச்சும் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நாம எதுவா இருந்தாலும் அப்புறம் போன்ல பேசிக்கலாம். சரி சரி, பெருங்கையோட அனுப்பினா இப்படி. இனிமே இப்படி எல்லாம் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா இப்ப வந்ததுக்கு ஏதாவது செலவு பண்ண கூட. ஐயோ, கண்ட கண்ட நேரத்துலதான் வந்து சும்மா இதெல்லாம் கேட்பேன். என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. போதும் போதும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீயும் உன் கூட வந்த அந்த பொண்ணு ஒரே மாதிரி படவை கட்டிருந்தீங்க, யார் அந்த பொண்ணு? யோ, அத தெரிஞ்சுகிட்டு நீ என்ன பண்ண போற? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, அவ வந்துட்டா கிளம்பு. இப்ப நான் போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எப்பாவது பணம் தேவைப்படும் போது உனக்கு போன் பண்றேன். இந்த மாதிரி 500-1000 கொடுத்து அனுப்பு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. யார் அவரு? தெரியல வானதி, ஏதோ ஆதரவு இல்லாதவர் போல. சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டாரா? நாம தான் கஷ்டம்னு யார் வந்து கேட்டாலும் உடனே கர்ணனா மாறிடுவோமே. அதான் கையில இருந்த பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஆண்டவன் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்ததே, இப்படி இல்லாதவங்க யாராச்சும் உதவின்னு வந்து கேட்டா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தானே? என்ன சொல்ற வானதி? உண்மைதான். சரி சரி வா, ராககாலம் வரத்துக்குள்ள போய் விளக்கேத்திருவோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.